வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே டூ. இன்றைக்கி நான் என்ன சாப்பிட போகிறேன், இந்த டே எப்படி இருக்க போகுது உங்களோட வந்து கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி நேற்று நம்ம போட்ட ப்ளாக் டே ஒன்னோட ப்ளாகில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ஒன்றா சேர்ந்து இந்த ஜேர்னியில் போகிறப்போ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குமே அப்படின்ற ஃபீல் இல்லாமல் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்ற ஹாப்பினஸோட இன்னும் கூட கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவாக இந்த ஜேர்னி கண்டினியூ பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கா வந்து நீங்கள் டயட் எடுத்துக்கிறீங்க, பட் அதில் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது, ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போறிய நம்மளோட டயட்டில் வந்து நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வாக்கிங் மட்டும் காட்ட முடியல, ஏன்னா வந்து நான் பீரியட் டைமில் வாக் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு ஃபோர் டேஸ்க்கு நான் வந்து வாக்கிங் காட்ட மாட்டேன். அதுக்கு பதிலாக நிறைய ஸ்டெச்சஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பீரியட் கிராம்ப் நம்மளுக்கு வலிக்கும் இல்லையா, ஸோ அந்த பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு நான் நிறைய ஸ்டெச்சஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ மைட் பி அந்த ஸ்டெச்சஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் அதை நான் காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு, இரெகுலர் பீரியட் வரவங்களுக்கு, ஹெவி ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த பெல்விக் அந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை அந்த போஸ் இருக்கும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி டே ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக போச்சு, ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அண்ட் நான் பிளான் பண்ண மாதிரியும் கரெக்டாக வந்து எங்கேயுமே சீட் பண்ணாமல் நான் எனக்கு டயட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சீட் பண்ணாலும் சொல்லுவேன் இன்றைக்கி நான் இந்த மீல் சீட் பண்ணி சாப்பிட்டேங்கன்னு சொல்லி, அதுவும் ஜென்யூனாக சொல்ல போகிறேன். அப்போ தான் நம்மளோட அந்த ஜென்யூனாக அந்த எடுத்துகிட்டு போகிறப்ப தான் அந்த ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இல்லைங்க, நான் ரொம்ப வந்து கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஸ்க்ரீன் பின்னாடி சாப்பிட்டா வச்சுக்கோங்களேன், யாரும் கேட்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம மனசாச்சு கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும்ல. அதனால நான் ஏதாவது ஒரு நாள் வந்து எங்கே சீட் மீல் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக அதையும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் பதிவு பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து வெளியில் போகணும் இங்கே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து அது ரியலிஸ்டிக்காக இருக்கும் இல்லையா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் டே எப்படி போச்சு, கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் நாள் வந்து ரொம்ப அருமையான நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வ்ளாகை பார்த்துக்கலாம். தூங்கி எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக ஹாட் வாட்டரை சிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து டைஜஷனுக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸையும் நல்லா ப்ரொமோட் பண்ணோம். ஸோ இதை குடிச்சு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் பண்ணல, ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறேன். ஸோ பீரியட் டைமில் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பெயின்லேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெல்விக் மசில்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த பேக் பெயின்லாம் கொஞ்சம் வராமல் நம்மளுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு மூணு ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் நான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வந்தேன். எனக்கு ஹெவி ஃப்ளோ வரப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பெயின்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக தான் இந்த பட்டர்ஃப்ளை போஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுறதும் அதே மாதிரி முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப்டமனை வந்து கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பெல்விக் மசிலுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். அதே மாதிரி சத மம்மி டம்மினா நம்மளுக்கு சி செக்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டம்மி நிறையவே இருக்கும். ஸோ அந்த டம்மி குறையிறது கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் இந்த ரெண்டும் தான், அதுக்கு தான் மெயினாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், அந்த மசில்லாம் ஈஸ் ஆகி நம்மளுக்கு அந்த பெயின்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கும் வந்து ஹெவியான உங்களுக்கு ப்ளீட் வருது இல்லை வந்து நல்லா உங்களுக்கு பெயின்ஃபுல்லான பீரியடாக இருக்குன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து மறக்காமல் காலையில் எழுந்திரிச்சோடனே பண்ணி பாருங்கள். நாள் போக்கில் கண்டிப்பாக பெயின் ரிலீஃப் ஆகும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கட் ஓட்ஸ் இருக்குது, அதை தான் பண்ண போகிறேன். அண்ட் நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அகரோ பிராண்டோட மல்டி குக் கெட்டிலில் தான். ஸோ இதில் நிறைய விதமான நீங்கள் டிஷஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கெட்டில்னால் தண்ணி மட்டும் நம்ம காய வச்சு போகலாம், பட் இந்த கெட்டிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ், காஃபி, டீ, அது மாதிரி வெஜிடபிளை வந்து பாயில் பண்ணிக்கலாம், ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ இது சூப்பராக இருக்கும், அது மாதிரி ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.2 liters நமக்கு இன்னர் பாட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டபுள் லேயர் பாடி, அது மாதிரி நிறைய டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இருக்குது, வயதான மவுத் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமிங் பாட் கொடுத்துருக்காங்க, எக் பாயிலிங் ரேக் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் பவுல் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரில் ரேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எக் ஸ்டீம் பண்ணிக்கலாம், இந்த ஸ்டீமர் ஆப்ஷனோடையும் வருது. இதோட சேர்த்து டிரான்ஸ்பெரண்ட் கிளாஸ் லெட்டும் கொடுத்துருக்காங்க வித் ஹேண்டிலோட. இதுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா 600 watts வருது, அதே மாதிரி 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லின்றப்ப நம்ம எங்கே வெளியில் போகிறோம் அப்படின்னா அழகாக எடுத்துகிட்டு போய் நம்ம இதிலே காஃபி, டீ, நூடுல்ஸ் போட்டு தாக்கலாம். ஸோ இதில் வந்து ஆஃப், அதுக்கப்புறம் ரெண்டு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சருக்கு. இப்போ வாங்க இதில் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் இது கெட்டில் மாதிரி தான் இருந்தாலும் கீழே ஹீட்டிங் பேட் இருக்குது, இந்த ஹீட்டிங் பேட் வந்து ஜஸ்ட் அந்த ப்ளக்கை கனெக்ட் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எனக்கு பார்த்தீங்கன்னா டிசானோ பிராண்டில் ஸ்டீல் கட் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது 100% ஹோல் கிரெயின். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த நல்ல நியூட்ரிஷன்ஸாக ஒரு டிஷ் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். நான் 1 cup இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸை வந்து கஞ்சியாக போட்டு குடிக்க போகிறேன். அண்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண மாட்டேன், இதில் வந்து நம்ம குக் பண்ண நிறைய வரும். ஸோ ஜஸ்ட் அது முழுக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு லிட்டை மூடி வச்சு நம்ம
ஆன் பண்ணிடலாம். இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உப்புமா மாதிரி பண்ணிக்கலாம், கிச்சடி மாதிரி பண்ணிக்கலாம், பொங்கல் மாதிரி பண்ணிக்கலாம், எல்லா விதமான டிஷ்ஷஸும் பண்ணிக்கலாம். நான் போக போக உங்களுக்கு அடுத்த ப்ளாகில் காட்டுறேன். ஸோ மூடி போட்டு நம்ம டைமர் மட்டும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் சொன்ன மாதிரி சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளுக்கு கார்ப்ஸில் லோவாக இருக்குது, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஈஸியாக குக் பண்ணிடலாம். நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா டயட் எடுக்கிறீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்னால் விதவிதமாக குக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து இது நல்லா குக் பண்ணிட்டு நீங்கள் பாலில் கலந்து நீங்கள் அதில் ஹனி போட்டோ சாப்பிட்டுக்கலாம். நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த டயட்டில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காஃபியோ டீயோ எடுக்க போகிறதில்லை நான் அப்படின்றதுனால ஒரு கப் பால் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அந்த டயட்டில். அதனால் நான் இந்த குக் பண்ண ஓட்ஸை ஒரு கப்பில் சேர்த்துட்டு இதில் வந்து நான் ஒரு கப்பு பால் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சுகர் இல்லாமல் அப்படியே நான் சாப்பிட போகிறேன். ஸோ ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர்லாம் வந்து தேவைப்படுது, இப்போதைக்கு தேவைப்படலை. ஏன்னா வந்து எனக்கு ஸ்டாவிங் மோடுக்கு நான் போகலை, சுகர் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இன்கேஸ் நான் வந்து ரொம்ப ஸ்டாவிங்காக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஒரே ஒரு டிஷ் மட்டும் நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம்னு வழியில் இருக்குது. ஸோ இப்போ இதை வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுடலாம். இந்த படத்தோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உண்மையில் ரொம்ப நல்ல ஆப்ஷன், நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் போடலன்னு கூட பரவாயில்ல, டேஸ்ட்டு முக்கியம் இல்லை, ஹெல்த்து தான் முக்கியம்னு சொல்லி கண்ணம்படி சாப்பிட்டாச்சு. இப்போ நேற்று ரெடி பண்ண டீடாக்ஸ் வாட்டர் வந்து கரெக்டாக சோக் ஆகி நம்ம குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது எப்படி ரெடி பண்ணினா ஒரு சின்ன ரீகேப் தெரியாதுங்காக சொல்கிறேன். ஒரு கிளாஸ் மேசன் ஜாரில் 4 லிட்டர் தண்ணீர் ஒப்பிக்கிட்டு அதில் வந்து சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஃபுல் சைஸ் லெமன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காம்பு மின்ட் லீவ்ஸ், அதே மாதிரி ஒரு 1/2 கொக்கும்பர் கட் பண்ணி நல்லா சேர்த்துட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக சோக் பண்ணிட்டு மறுநாள் காலையில் இந்த தண்ணியை நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டே வரணும். இதில் டீடாக்ஸ் வாட்டர். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளில தரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட் லாஸை ப்ரொமோட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஜார் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த வாட்டரில் நான் என்னோட வாட்டர் கேனர் ஒப்பிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாகவே இந்த வாட்டர் ரீஃபில் பண்ணி குடிக்க போகிறேன். அண்ட் இந்த நாளைக்கு ஃபுல்லாக இதை குடிச்சு முடிச்சிடணும், திருப்பி நைட்டு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நாளைக்கு புதுசாக தான் குடிக்கணும். இதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இப்போ குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கா, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். என்னாச்சு என்னாச்சு பாப்பா காலு? ஒளிஞ்சுக்கு உள்ள போடு, உள்ள போடு, ஒளிஞ்சுக்கு ஒளிஞ்சுக்கு ஒளிஞ்சுக்கு. ஏ விமான காணண்டா, விமான காணும், கண்டுபிடிங்க. நீ ஒளிஞ்சுக்கடா, விமானம் கண்டுபிடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப்டர்நூன் ஸ்நாக் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 கொக்கும்பர், அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து தோல் சீவாமல் வந்து கட் பண்ணி ஒரு ஸ்டிப்ஸ் ஸ்டிப்ஸாக எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு காரம் போட்டு நம்மளுக்கு வந்து இந்த பஸ்லெலாம் போனால் வெள்ளரிக்காய் விற்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுக்க போகிறேன். எனக்கு வந்து தோலோடு சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் சாப்பிட்றேன். தோல் வேணாம்னா எங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், இந்த அவங்க ஆப்ஷன் தான். பட் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது, நாங்கள் ரெகுலராகவே எங்கள் ஃபேமிலியில் தோலோடு தான் சாப்பிடுவோம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்டிப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு தூள் போட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா உப்பு கடலை ஒரு சின்ன பவுலில் உப்பு கடலை எடுத்துக்கிறேன். இதுவும் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுல. ஸோ நம்மளுக்கு ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சீசனிங் பண்ணி சாப்பிட்றப்போ நமக்கு பிடிச்ச விஷயம் சாப்பிட்ட மாதிரி திருப்தியும் கிடைக்கும். ஸோ இதை சாப்பிட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரோட்டீனாக இன்றைக்கி என்ன சேர்த்துருக்கீங்க? நான் வந்து நம்மளோட ஸ்டீல் கட் ஓட்டில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி இந்த உப்புக்கடலில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரோட்டீனுக்கு என்ன சேர்த்துக்கிறீங்க உங்களோட டிஷ்ஷில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக் ஆம்லேட் அதே மாதிரி பாயில்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ உட்காந்து பொறுமையாக சாப்பிட்லான்னு நினச்சேன், அதுக்குள்ளே என் சின்ன பையன் வந்துட்டான், என் பெரிய பையனும் வந்துட்டான். ரெண்டு பேரும் எங்கே சாப்பிட விடுவாங்க நீங்களே பாருங்கள். சின்னவன் வந்து கடலையை பிடுங்குவோம், பெரிய வந்து வெள்ளரிக்காவை பிடுங்குவோம். ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிகிட்டே நாங்கள் குடும்பமே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். வெயிட் லாஸ் நான் பண்ணணும் இல்லையா, இந்த ஸ்நாக் டைமில் இந்த ரெண்டு குட்டீஸ்க்குமே வந்து மெயினாக நான் எடுக்கிற ஸ்நாக் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த விமானுக்கு வந்து ஸ்நாக் பவுலில் திருடுறதே வேலை அவனுக்கு.
கொஞ்சோண்டு கொடுத்தா வேணாம் மொத்தமாக பவுலோட கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே செம்ம செட்டப் பண்ணிகிட்ருக்கு. பார்க்கலாம் இவங்களும் வச்சுட்டு எப்படி தான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு தெரியல எனக்கு, அதுவும் மெயினாக ஸ்நாக்ஸ் விஷயத்தில். ஸோ இவங்க பாருங்கள், உப்பு கடலை கொடுத்தாலும் அவனுக்கு மொத்தமாக வேணும்மா, ஆப்பிள் சாப்பிட்டாலும் மொத்தமாக வேணும்மா, கார்ன் கூட சாப்பிட விட மாட்டான், அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பிடிங்கிடுவான் கையிலேருந்து. உங்கள் வீட்டில் குட்டிஸ் எப்படி தானா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா எது சாப்பிட்டாலும் அந்த பசங்களுக்கு வேணும், ஆனால் அவங்களுக்கும் நம்ம ஊட்டுறப்ப மட்டும் துப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன எந்த ஊர் நியாயமே தெரில. இன்னொரு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். 4 to 5 liters தண்ணி நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். இதில் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற டீடாக்ஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா 4 liters அப்படின்றதுனால நான் இதையே பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி இது இல்லாமல் நார்மல் பிளெயின் வாட்டரும் அப்பப்போ குடிக்கிறேன், ஏன்னா இதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம அதையே வந்து நமக்கு பிடிக்காம போயிடும். அதனால் நார்மல் வாட்டர் கொஞ்சம் அப்புறம் டீடாக்ஸ் வாட்டர் கொஞ்சம் சொல்லி கம்பைன் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் மாற்றி 2-3 bottles ஃபில் பண்ணி ஹாலில் கொண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரூம்ல வச்சிருக்கேன். ஸோ டக்குன் தாகம் எடுத்து நம்ம இதே பாட்டில் எடுத்து குடிக்கலாம், பிளெயின் வாட்டர் குடிக்க வேணாம்ன்றதுனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரொட்டீன், நான் பீரியட் டைமில் மோஸ்ட்டு நிறைய ஹெவியான வேலை பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த டைமில் இந்த மயக்க வந்து கீழே விழுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும், ரொம்ப வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்ன்றதுனால கொஞ்சம் லைட்டாக மட்டும் வீட்டில் சமைக்கிறது, மற்றபடி இந்த துணியெல்லாம் வந்து மடிச்சு வைக்கிறது மட்டும் பண்ணுவேன். ஹெவியாக உட்காந்து நம்மளுக்கு பெண்ட் பண்ணி பண்ணுற வேலை கூட பண்ண மாட்டேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹெவியான வேலை பண்ணக்கூடாது, பட் நிறைய பெண்கள் அதுவும் பொருட்படுத்தாமல் நிறைய வேலைகள் செஞ்சுட்டே இருக்காங்க. ப்ளீஸ் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த வயசில் தெரியாது, ஆஃப்டர் 40 ஆஃப்டர் 50 ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இப்போ லஞ்ச் டைம் வந்துருச்சு, 1 cup ஒயிட் ரைஸ் எடுத்துக்க, நான் ஒயிட் ரைஸ் மட்டும் நிப்பாட்டவே மாட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா புடலங்காய் சிறுபருப்பு அதே மாதிரி துவரம்பருப்பு தக்காளியெலாம் போட்டு நல்லா வந்து கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு டபுள் போர்ஷன் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கப்பில் வந்து பாதி அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் வேணும். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரைஸ் மட்டும் நான் நிப்பாட்ட மாட்டேன், நான் ரைஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்டாவிங் மோடுக்கு போயிடும், ஏன்னா நான் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம குழந்தையிலேருந்து சாப்பிட்டு வளர்றதுனால நம்ம வந்து நம்ம டயட் பண்ணுறோம், நல்லா வெயிட் லாஸ் பண்ணோம், நான் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன், நான் வந்து ஓட்ஸ் தான் குடிப்பேன் அப்படின்னா காலையிலேயும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி, நைட்டும் சாப்பிட்டுக்கலாம். தவிர்த்து நம்ம லஞ்சுக்கு மட்டும் என்ன சப்பாத்தி சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு அதாவது தயிர் சாதம் சாப்பிட்டா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சாதம் எடுத்து நிறைய நம்ம வந்து சப்ஜி வச்சு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ லஞ்சு முடிச்சுட்டு அடுத்த விமானக்கிட்ட தூங்க வச்சுட்டு அடுத்த ரொட்டின் பார்க்கலாம். விமானுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவன் மட்டும்தான் அம்மா மடியில் படுக்கணும். ரேவன் தந்து படுத்தான் அப்படின்னா கோவம் வந்து பெட்டை விட்டு இறங்கி போயிடுவான், வானாலும் வர மாட்டேன், கீழே அது என்னமோ புதுசாக பண்ணுறோம், கீழே போய் பெட்ஷீட் போட்டு தலைகாணி போட்டு படுத்துப்பான், வானாலும் வரமாட்டான். இந்த கிட்ஸ் இந்த பொசிஷன் வாஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்நாக் டைம் வந்துருச்சு. நான் வந்து கார்ன் வேக வச்சு வச்சிருந்தேன் 2 corn, அது ரேவந்து கொஞ்சம் ஹஸ்பண்டு கொஞ்சம் இந்த குட்டி கொஞ்சம் நான் கொஞ்சம்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் எல்லாரும் சாப்பிட்டாங்க, நம்மளை மட்டும் இவர் சாப்பிட விடுவாரா பாருங்கள், அவனையும் கையில் வச்சுப்பான், ஆனால் அதில் ஒரு வாய் கூட கடிக்க மாட்டான், நம்மளது மட்டும்தான் கடிப்பான். அதே அப்படின்னா அது அம்மா கையில் இருக்குது, அம்மா கையில் இருக்கிறது தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் நடந்துப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் நம்ம விதி. அவங்ககிட்ட பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது, பட் சாப்பிட்டாகணுமே, வேறு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அடுத்த இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்காக என்ன பண்ணுறோம், நம்ம யாருக்காகவும் பண்ணுறது கிடையாது இல்லையா. பட் நம்ம நிறைய அவமானங்கள் தாண்டி வந்திருப்போம். எந்த மாதிரி அவமானங்கள் தெரியுமா, ரொம்ப சில்லியாக இருக்கும் சொன்னால், ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா என்ற சைஸுக்கு வந்து இந்த குர்த்தி கிடைக்குமான, சாரி மேடம் உங்கள் சைஸுக்குலாம் இங்கே அவைலபிள் இல்லை அப்படின்றவாங்க. அது ரொம்ப ஈஸியாக அவங்க சொல்லிருவாங்க, பட் நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் நான் அவமானப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே அதான் ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்க அதை, பட் அது நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக வாயிலேருந்து வர அந்த ஒரு கிண்டலும் கேலியும் உண்மையிலே அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயந்தான், அது அவங்க அந்த மாதிரி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அது எங்கே நான் படித்தேன், அது எங்கேன்னு தெரியல எனக்கு. ஸோ அப்போது அந்த மாதிரி அவர் என்ன அவங்க மனசில் எக்கடி இருந்தாலும் தானே அவங்க வந்து விளையாட்ட கூட அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வெயிட் லாஸ் நான் ரொம்ப சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ வெயிட் இருந்தேன்னு சொன்னேன்னா நீங்கள் அருந்து போயிடுவீங்க, அதுக்கப்புறம் கம்மி பண்ணி தான் இப்போ இருக்க கரண்ட் வெயிட் இருக்குது. இதெல்லாமே நான் உங்களுக்கு 100 தெரியல சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினா தான் மக்கள்கிட்ட போய் சேரும். நம்ம பண்ணாமலே பேசணும் அப்படின்னா இது வந்து வாய் ஜாலர் மட்டும்தான், எதுவும் பண்ணாதுன்ற மாதிரி நமக்கு முடிவு கட்டிடுவாங்க. அதனால தான் அந்த 100th day வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் ஓகே. விமான் நான் சொல்கிறது எல்லாமே புரியும், இப்போ நான் சொல்கிறது எப்படி செய்கிறான் பாருங்கள். விமான் அந்த அந்த சாமி இந்த சாத்துமா, சாமி டாய்லெட் சாத்து, நல்லா சாத்து, உள்ள சாத்து, உள்ள தள்ளி சாத்து, தள்ளி சாத்து ராஜா. குட் பாய், கிளாப் 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 கிளாப், வா இப்போ வா, பொறுமை, வெரி குட், சூப்பர், ஏறு, ஆ சீக்கிரம்
வெரி குட். இவன் பிடிச்சிருக்கா இது? அப்போ பிடிச்சிருக்காடா அவனுக்கு? அப்பா வாங்கி கொடுத்தாரா? சரி. இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு அங்கேயும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, ஏன்னா மழை காரணத்துக்காக. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு செம்ம இருட்டாயிடுச்சு, சரியான மழை இருக்கும்னு நினச்சி அது மழை பெஞ்சது. நான் வந்து 7 மணிக்குள்ளே டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். 2 இட்லி, கொஞ்சோண்டு மதியானம் வச்ச கூட்டு, அப்புறம் தக்காளி தொக்கு. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தனியாக இதுக்காக எதுவும் பண்ணிக்கிறது கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி டைமுக்குள்ளே சாப்பிட்டுட்டு அந்த லிமிட்டோடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, அதே மாதிரி நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். பாய்.